வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு சோகமான செய்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிரபல வில்லன் நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் தற்கொலை முயற்சியா, அதிர்ச்சியில் ரசிகர்கள் கண்ணீர் சிந்தும் பிரபலங்கள். வாங்க அவருக்கு என்னாச்சு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நான் தற்கொலைக்கு முயற்சித்தேன், அந்த பொண்ணு தூக்கு மாட்டி கொல்ல போயிட்டாங்க. பொன்னம்பலம் அதிர்ச்சி தகவல் என்ன தகவல்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். சினிமாவில் பிரபல வில்லன் நடிகராக இருந்தவர் தான் பொன்னம்பலம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி போன்ற மொழி படங்களில் ஏராளமான படங்களில் நடித்து மக்கள் மனதில் ஒரு நீங்காத இடம் பிடித்தவர் தான். கபால் என்று அனைவராலும் அன்போடு போற்றப்படுபவர் தான் நம்ம பொன்னம்பலம் அவர்கள். வில்லன் கதாபாத்திரத்தில் அனைவரையும் மிரள வைத்த பொன்னம்பலம் சமீப காலமாகவே உடல்நிலம் கோளாறு ஏற்பட்டு இப்போதுதான் தேறி வருகிறாராம். அவருக்கு சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டு ஒரு சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அந்த நேரத்தில் அவருக்கு பொருள் உதவி செய்த உதவிகள் சிரஞ்சீவி, தனுஷ், சரத்குமார், கமலஹாசன் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இந்த நிலையில்தான் தன்னுடைய உடல்நிலை குறித்தும் திருமண வாழ்க்கை குறித்தும் ஒரு பேட்டியில் ஓபனாக பேசியிருக்கிறார் பொன்னம்பலம் அவர்கள். பொன்னம்பலம் நேரில் பார்ப்பதை விட சினிமாவில் பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கரமாக இருப்பார். அதனாலே அவருக்கு பொன் கொடுக்க பலரும் தயங்கினாராம். குறிப்பாக எந்த பொண்ணும் அவரை திருமணம் செய்ய முன்வரவே இல்லையாம். ஒரு கட்டத்தில் எனக்கு திருமணமே வேணாம் என்று முடிவெடுத்து விட்டாராம் பொன்னம்பலம் அவர்கள். இதனாலே அவர் குடும்பத்தர் சம்மதி விட்டு நீ திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்று வற்புறுத்தினார்களாம். ஒரு சமயம் பெண் பார்க்க பொன்னம்பலம் அவருடைய குடும்பத்தார் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்றிருக்காங்க. ஆனால் அந்த பொண் இவர்தான் மாப்பிள்ளை என்று தெரிந்ததும் நேராக வீட்டுக்குள் சென்று தூக்கு மாட்டி கொண்டிருக்காங்க. இதில் பயங்கரமான காமெடி என்னவென்றால் பொன்னம்பலம் அந்த வீட்டுக்குள் போய் உட்கார்ந்ததும் அந்த நாற்காலி உடைந்து விட்டதாம். பார்ப்பதற்கு கொஞ்சம் கரடு முரடாக இருந்தாலும் அந்த பெண்ணிற்கு பொன்னம்பலத்தை பிடிக்கவே இல்லையாம். உடனே பொன்னம்பலம் அவருடைய அம்மா மற்றும் உறவினர்கள் அனைவரும் அங்கிருந்து கிளம்பி விட்டார்களாம். இப்போது அவர் திருமணம் செய்திருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஆரம்ப காலத்தில் பொன்னம்பலத்தை பிடிக்காமல் தான் இருந்தாங்களாம். திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் அவருடைய மனைவி பொன்னம்பலத்திடம் பேசவே இல்லையாம். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கொண்டு பொன்னம்பலம் புரிய வைத்தாராம். இது ஒரு புறம் இருக்க பொன்னம்பலத்தின் உடல்நிலை திடீரென இந்த அளவுக்கு மோசமடைந்ததற்கு காரணம் அவருடைய உடலில் ஸ்லோ பாய்சன் இருந்ததான். அது அவருக்கு தெரியாமலே அவருடைய சகோதரர்கள் அவர் குடிக்கும் ஆல்கஹாலில் ஸ்லோ பாய்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வந்தாங்களாம். இது பொன்னம்பலத்துக்கு பெரிதும் தெரியாமலே இருந்தாராம். அவருடைய உடலில் இந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்காம். ஒரு கட்டத்தில் பொன்னம்பலம் இப்படி போனால் நம் எல்லோருக்கும் கஷ்டத்தை தான் கொடுக்க போகும் என நினைத்து இரண்டு முறை தற்கொலை முயற்சி செய்தாராம். அதன் பிறகு என்ன என கண்டறிந்து தனக்கு நெருக்கமானவர்கள் உதவி செய்தாங்களாம். இந்த அளவுக்கு நான் உங்களிடம் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறேன் என்று ஒரு பேட்டியில் பொன்னம்பலம் கூறியிருக்காங்க. இந்த செய்தியாளன் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வெளியாகி என்ன சொந்த குடும்பமே இப்படி சூனிய வச்சிருக்கு நம்ம பொன்னம்பலம் அவர்களுக்கு, ரொம்பவே மனமுடைஞ்சு போயிருக்காங்க ரசிகர்கள். இவர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியானது சோசியல் மீடியாவில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.